அஞ்சு வயசுல கல்யாணம் ஆயிருந்தான் வட பாயசத்தோட சாப்பிட்ட மாதிரி வாழ்க்கையை அணிவிச்சிருக்கலாம் எல்லாம் போச்சு இனிமே நம்மள எவ பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி சின்ன வயசு போட்டோ பாருங்க இப்போ பீன்ஸ் பாண்டி என்னென்னா நமக்கே நமக்குன்னு நம்ம மூணு பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கோம் எப்படியோ மீனாட்சி உஷார் பண்ணி இதுக்கு மேலே நிம்மதியாக சாப்பிட்டுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல தூங்குவோம் அப்படின்னு போயிட்டான் இதில் பல பிரச்சனைகள் இருக்குது அவனு பார்த்தீங்களா பீன்ஸ் பாண்டி ஃபோட்டோவும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான் பாருங்கள் இந்த காலில் மூணு கோடு இருக்குல்ல அது இப்பவும் பீன்ஸ் இருக்குது தலையில் வந்து ரெண்டு காதுக்கிட்ட கருப்பு கலரில் கொஞ்சம் எல்லோ கலர் இருக்கும் அதுவும் அப்படியே அடையாளம் இருக்குது அச்சு அசலாக அவனை மாதிரியே குட்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி விட்டு போயிருக்கான் இதில் என்ன பிரச்சனைனா மீனாட்சி வந்து டாமோட புல்லை இப்போ மீனாட்சிக்கு குட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கான்னா டாம் வந்து தாத்தா ஆகிட்டான் அது எப்படி அவன் ஒத்துக்குவான் இன்றைக்கி பீன்ஸ் பாண்டியை போட்டு புலக்க போகிறான் இவன் குட்டியெல்லாம் தனக்குன்னு குட்டி பெற்று வச்சுட்டு நிம்மதியாக போய் இருக்கான் டாம் வந்து டென்ஷன் ஆகிட்டான் அது எப்படி மீனாட்சி ஏற்பாடு பண்ணி இவன் குட்டி பெற்று வைக்கலாம் இப்போ நான் என்ன தாத்தாவா எனக்கு தான் இளமை ஊஞ்சலாடுது முன்னா வேறு இல்லை இப்போ இந்த கூட்டத்துக்கே நான் தான் தலைவன் நடையெல்லாம் வேறு மாதிரி இருக்கான் அதிக நேரம் வெளியில் சுற்றுறானா போகிற வரவெல்லாம் மண்டையில் அடிக்கிறானா கருப்பனை போட்டு அவன் உச்சா போகிற அளவுக்கு அடித்தானான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவனை மிரட்டுறானா ரொம்ப திமிர் இருக்கான் டாம் டாமுக்கு பூஜைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன்